ஸோ ஹாய் கைஸ், நான் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சித்தர்கள் வரலாறுல எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, காகபுஜண்டர் அப்படிங்கிறக்கூடிய சித்தரனுடைய வரலாறத்தை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவரை வந்து காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, காகபுசுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள் அப்படின்னு வந்து போகநாதர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அவருடைய குரு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்கும், அந்த லிஸ்ட்டில் காகபுஜண்டரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குருவாகவும் அவர் வந்து ரொம்ப மரியாதையான ஒரு குருவாகவும் சொல்கிறாரு. இவருடைய காலக்கணக்கு அப்படிங்கிறது வந்து எப்போ பிறந்தாருனே தெரியல, அவ்வளோ 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 பழமையான ஒரு சித்தர், அவருக்கு அழிவே இல்லாத ஒரு சித்தர் அப்படின்னு வந்து போகநாதர் ரொம்ப பெருமையாக வந்து காகபுஜண்டர் பற்றி சொல்கிறாரு. ஸோ அவருடைய வரலாறு இப்போ சித்தர்கள் வரலாறுல வந்து இவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா எந்த சித்தர்களுமே இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவருடைய லைஃப்பில் வந்து இருக்காது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஹிஸ்ட்ரி இவருக்கு இருக்குது. இந்த மாதிரி இப்போ நம்ம தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோங்க இல்லைங்க, அவங்க கூட பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் வந்து காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர். இன்றைக்கி அவருடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ரெண்டு வகையான ஸ்டோரி இருக்குது. காகபுஜண்டர் அப்படிங்கிறவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஸ்டோரி இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, சக்தி கணக்கு, அதாவது இந்த கைலையில் வந்து சக்தி கணங்கள் அந்த பூதங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து மது அருந்தி ரொம்ப சந்தோஷத்தில் வந்து ஒரே டான்ஸு சாங்கு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது அவங்க குடித்த அந்த மது வந்து அந்த கீழே ஓடுற அந்த தண்ணியில் கலந்துருக்கு. அந்த தண்ணியில் தண்ணியை வந்து அன்னங்கள் இருக்குல்ல, அன்னப்பறவை இருக்குல்ல, அந்த அன்னம் வந்து குடித்து அதுவும் வந்து அந்த போதையில் பயங்கர ஒரே சந்தோஷத்தில் அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத வந்து சிவபெருமானும் பார்வதியும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்ததாக ஒரு சீனை, சரிங்களா, இப்படி தான் அந்த இடத்துல இருந்ததாகவும் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த சந்தோஷம் மேலிடும் பொழுது அந்த இடத்துல சிவகலை, அதாவது அந்த சக்தி இருக்கு இல்லையா, நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அது வந்து ஒரு காகத்தினுடைய உருவம் எடுத்து அங்கேருந்து அன்னங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்னத்தை கூட அந்த காகம் வந்து கூடவும் அந்த அன்னமாகிய ஒன்று வந்து கர்ப்பமுற்று அது 21 முட்டைகள் இட்டதாகவும் அதில் 20 முட்டைகள் வந்து அன்னப்பறவையாகவும் ஒரு முட்டை காகமாகவும் பிறந்தது அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இந்த 20 அன்னங்களும் வந்து நீண்ட நெடுங்காலம் வந்து உயிர் வாழ்ந்து மோட்சம் பெற்றதாகவும் அந்த ஒரு காகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு காகம் வந்து அந்த சிவகலையினுடைய மொத்த கடாட்சத்தோடு பிறக்கும் பொழுது அதுக்கு வந்து அழிவே இல்லாத ஒரு நிலை பெற்று அது வந்து ஒரு தவசித்திர போல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு வந்து கிடச்சிருச்சு. அந்த உடலும் அழியாது, அதனுடைய உயிரும் அழியாது, அது அப்படியே நீண்ட நெடுங்காலம் வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்றதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் காகபுஜண்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது எதில் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னால், சுகப்பிரம்ம ரிஷி அவர் எழுதின ஞானசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் குறிப்பிடுது. போகநாதர் தன்னுடைய சப்தகாண்டமான போகர் 7000 இந்த வேறு இதே காகபுஜண்டருடைய கதையை வேறு மாதிரி சொல்கிறார். வர ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிஷி வந்து சந்திரகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலம் அழியட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு சாபத்திலிருந்து அந்த குலத்தை மீட்பதற்காக வெள்ளாட்டி அப்படின்னு சொன்ன ஒரு விதவையின் வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தை காகபுஜண்டர். மிகப்பெரிய ஒரு தவசீலர் அவர், வந்து எல்லா சித்துக்களும் வந்து வாய்க்கு பெற்றவர், ஒரு அழிவில்லாத ஒரு தன்மையுடையவர், ஒரு மிகுந்த போற்றுதலுக்குரிய உரியவர் அப்படின்னுலாம் வந்து போகநாதர் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவர் வந்து ரோம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய குருவும் கூட அப்படிங்கிறாரு. பல கோடி பிரளய காலங்களை வந்து காகத்தின் வடிவில் உட்கார்ந்து பார்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பிரளயத்தில் வந்து ஒரு பிரளயம் நடந்து முடியும் பொழுது அந்த பிரம்மா, அந்த வந்த பிரம்மாவை பார்த்து 21வது பிரம்மாவே வருக வருக அப்படின்னு வந்து காகபுஜண்டர் சொன்னாராமா. ஸோ இவருடைய மிகப்பெரிய பெருமைகளை கண்டு வசிஷ்டர் போய் அவர்கிட்ட, நீங்கள் வந்து எனக்கு குருவாக இருந்து எனக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் கேட்க, காகபுஜண்டர் அதுவும் உன்னை போல் இதுவரைக்கும் 8 வசிஷ்டரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும் காகபுஜண்டர் சொன்னதாகவும் ஒரு 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 அபிதான சிந்தாமணியில் இந்த குறிப்புகள் வந்து அபிதான சிந்தாமணியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது இப்போ இவருடைய வயசு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது எதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திரும்பியும் அந்த அந்த சீனை வந்து திரும்பியும் கைலாசத்துக்கு கொண்டு போவோம், கைலைக்கு போவோம். இப்போ கைலையில் வந்து எல்லா தேவர்களும் சித்தர்களும் எல்லாமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பூதகணங்கள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல மும்மூர்த்திகளும் தன்னுடைய மனைவியாரோட அந்த இடத்துல வீற்று இருக்காங்க. அப்போ அங்கே சிவபெருமானுக்கு வந்து ஒரு டவுட்டு, என்ன டவுட்னா, பிரளய காலம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே அழிஞ்சு போயிடுது, எல்லா ஆதாரங்களும் எல்லா சித்துக்களும் அழிஞ்சு போயிடுது, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐவருமே வந்து இல்லாமல் போயிடுறாங்க, எல்லாத்துக்கும் மூலமான நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் எந்த இடத்துல போய் ஒடுங்க, இவர்கள் எல்லாமே இல்லை,
அப்போ இவர்களுடைய ஆக்கத்துக்கு உருவான அந்த நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் எங்கே போய் ஒடுங்கும், இவர்களெல்லாம் இல்லாமல் போனாங்கன்னா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த இடமே அப்படியே ஒரே நிசப்தமாயிருது அந்த இடத்துல. அப்போது உடனே வந்து இந்த ஸ்கூல் பையன் மாதிரி டவால்னு மார்க்கண்டேயன் எழுந்திரிச்சு திருமால் இதுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்றாரு. திருமாலுக்கு அப்படின்னு ஒரு ஏய் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல, இவருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் வந்து காகபுஜண்டர் தான். நம்ம வந்து வசிஷ்டரை அனுப்பி அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வர சொல்லுவோம், வேறு யார் போனாலும் சரிபட்டு வராது அப்படின்னொன்னே சிவபெருமான் கேட்குறாரு, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காகபுஜண்டருக்கு தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னொன்னே திருமால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரளய காலம் வந்து நடந்துட்டு இருந்தது, அந்த பிரளய காலம் நடக்கும்பொழுது நான் வந்து இந்த ஆலமரத்தினுடைய இலையில் வந்து நான் அரிதுயில் கொண்டிருந்தேன். அரிதுயில்னால் நீண்ட நெடிய தூக்கம், அதாவது நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் வந்து தூங்குற மாதிரி எப்படி விஷ்ணு அப்படி பாதி கண்ணம் கூட்டிகிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி. அப்போ ஆலமரத்தில் வந்து அரிதுயிலில் நான் இருந்து இருந்தேன், என்னுடைய இயக்கத்தின் சார்பாக என்னுடைய சுதர்சன சக்கரம் தான் வந்து அந்த இடத்துல இயங்கிட்டு இருந்தது, பயங்கர வேகமாக வந்து சுதர்சன சக்கரம் சுற்றிட்டு இருந்தது, யாராலையுமே அதை வந்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த சுதர்சன சக்கரம் சுற்றிட்டு இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக என்ன பண்ணார், காகபுஜண்டர் அந்த இடத்த தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, என்ன பண்ணினார்னே தெரியல, டபல் அந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நிறுத்தி அதை டக்குன்னு தாண்டி போயிட்டாரு. ஸோ அதனால வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆள் அப்படிங்கிறது வந்து நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவரை கூப்பிட்டா வந்து நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னோடனே சதாசிவனும் அப்படியே சிவபெருமான் அப்படியே சரி வசிஷ்டர் அனுப்பி அவரை கூப்பிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே வசிஷ்டர் அனுப்பி இந்த மாதிரி காகபுஜண்டரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னா காகபுஜண்டரங்க வர்றார். அப்போ இந்த இதில் வந்து பழமையான ஆட்கள் யார், இந்த மாதிரி இந்த மும்மூர்த்திகளில் யார் பழமையானவர், இவங்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா வந்து என்ன நடக்கும், அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னோடனே காகபுஜண்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை போல பல பல கணக்கற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான்களையும் திருமாலையும் பிரம்மதேவர்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன், ஒன்று அழிஞ்சு இன்னொன்று புதுசாக தோன்ற இந்த ஏகப்பட்ட காரியங்களை வந்து நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு பிரளய காலத்தையும் நான் வந்து காகத்தினுடைய உருவெடுத்து கல்லால மரத்து மேலே உட்கார்ந்து நான் வந்து இந்த பிரளய காலங்கள் வந்து பார்த்துருக்கேன், பல உலகங்களும் அண்டங்களும் அழிஞ்சு மறுபடியும் தோன்றதை எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துருக்கேன், அதனால் ஒன்று முடிஞ்சதுன்னா திரும்பியும் அதே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து காகபுஜண்டர் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது நம்ம யார் வந்து சிவன் திருமால் பிரம்மதேவன் அப்படின்னு சொல்கிறோமோ அப்படி கோடான கோடி கணக்கற்ற சிவபெருமானையும் திருமாலையும் பிரம்மதேவனையும் பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னால் காகபுஜண்டர் எந்த அளவுக்கு வயசுக்கு மூத்தவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். பிரம்மதேவர் அது போகநாதர் அதனால தான் வந்து காகபுஜண்டருடைய வயது கணக்கிட முடியாத அளவுக்கு பெருசு அப்படின்னு வந்து போகநாதர் இந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொன்று இந்த கதை எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது கோடான கோடி வருஷம் பார்த்தேன்னா கல்லால மரத்திலிருந்து இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து காகபுஜண்டர் துணை காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது காகபுஜண்டர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு காரியமானாலும் நீ வந்து துறவரம் பூண்டாலும் சரி ஒரு இல்லறத்தானாக இருந்தாலும் சரி நீ எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மனது உவந்து அந்த காரியத்தை பண்ணணும், குடும்பத்தில் தான் இருக்கிற மாதிரி உன்னுடைய பொழப்பா பேசாமல் அது 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 மேலே எல்லா விதமான விருப்பத்தையும் போட்டு நீ வந்து ஒரு குடும்பஸ்தனாக இருந்து வாழ்ந்துட்டு போயிரு, துறவியே இருக்கிறியா என்னானாலும் சரி அதுதான் உன்னுடைய பொழப்பு அப்படின்னு சொன்னால் பேசாமல் துறவியே இருந்துட்டு போயிரு. அப்படி இல்லாமல் ஆற்றுல ஒரு காலை சேத்துல ஒரு காலை வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை எல்லாமே பூரணம் அந்த வாழ்க்கை முழுவதுமே ஒரு வெறும் நடிப்பு தான், அந்த அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையினால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அப்படின்னு வந்து காகபுஜண்டர் சொல்கிறார். தவிர காகபுஜண்டர் என்ன சொல்கிறார், இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படிங்கும்பொழுது, அவர் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடையாமல் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலை அடையாமல் உயிர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் சிவத்தில் ஒடுங்காமல் சொல்ல வேண்டிய மந்திரங்களை சரியாக சொல்லாமல் எந்த விதமான வேத அனுஷ்டானங்கள் எதுவுமே இல்லாமல் எதையும் பண்ணாமல் நீ சும்மா சடை தரித்து காவி உடுத்தி இது ஒரு உத்ராட்சத்தை போட்டு நீ வந்து தண்டத்தை கையிலேந்தி ஒரு சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டு என்ன சுற்றி சுற்றினேனாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை, நீ வந்து கடைசியில் மற்ற சாதாரண மனிதர்கள் போல் இருந்து இறப்பவன் தான் நீ, உந்தனால் எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி காகபுஜண்டர் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கார், செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்ய அப்படி செய்யலைன்னா ஒரு பயனும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி காகபுஜண்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இவர் வந்து நிறைய மந்திர நூல்கள் எழுதியிருக்காரு, ஞான நூல்கள் எழுதியிருக்காரு. காகபுஜண்டர்
காகபுஜண்டர் நாடின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜோதிட நூல் வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஞான நூல்கள் வந்து அவரோட தான் நிறைய இருக்குது. அதிகமான நூல்கள் வந்து நம்ம கையில் பெருசாக கிடைக்கப்பெறலை. ஏன்னா ஒரு சில சித்தர்களோட தான் நம்மகிட்ட வந்து தொலைந்து கிடைச்ச நூல்கள்லாம் ஒரு சிலது தான் இருக்குது. காகபுஜண்டரோடது அதிகமாக கிடைக்காமையும் அதிகமான புராணங்கள் வந்து அதை அவரை பற்றின இல்லாமையும் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ முடிச்சிட்டேன் நான், இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதை அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன முதல்ல பார்த்தோம், சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு அஞ்சு பேர் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னாகும் கேட்டார் இல்லையா. இந்த அஞ்சு பேர் யாருன்னு பார்த்தோம்னா, பிரம்மதேவர், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். இந்த அஞ்சு பேரும் பார்த்தோம்னா அஞ்சு ஆதார சக்கரங்களை தான், இந்த அஞ்சு ஆதார சக்கரங்களில் இந்த அஞ்சு பேர் ஒடுங்கிறதா சொல்லுவாங்க. இந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உயிர் ஆன்மா அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி திருமந்திரமோ இல்லை நம்ம திருமூலர் பற்றி இது படிக்கும் பொழுது ஆன்மாவும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எல்லாத்துக்குமே ஆதாரமான நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம், அஞ்சு பஞ்சபூதங்களை அடக்கிய அந்த மந்திரம். அப்போ இதெல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பிரளய காலத்தில் இதெல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா எங்கே போயிருந்தான்னு கேட்குறார். அப்படின்னா மனிதனாகிய நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிறோம் அப்படின்னு தான் அவர் கேட்குறதா எனக்கு ஒரு டவுட். அது ஒரு டவுட். எண்ணற்ற கோடான கோடி சிவனையும் திருமாலையும் பிரம்மனையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன காகபுஜண்டர் சொல்லும் பொழுது, மானிடர்களாகிய நம்ம இறந்து 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 மறுபடியும் பிறந்துக்கிட்டே தான் இருக்கும், அதைத்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு அழிவுக்கு அப்புறம் திரும்பியும் புதுசாக வரும்னா இறந்த மனிதன் மறுபடியும் பிறந்தே தீருவான் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிற ஒரு வாக்கு. அப்போது இதில் நிறைய சூட்சமமான விஷயங்களாக இருக்குது. இப்போது திருமால் வந்து அறிதுயில் கொண்டிருந்த எல்லா சித்துக்களும் எனக்குள்ளே தான் ஒடுங்கும் அப்படின்னு சொல்லும்போது, திருமால் எங்கே இருக்காரு, நம்மளுடைய கொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புளில் தான் வந்து இருக்கிறதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவருடைய சக்கரம் தான் சுதர்சன சக்கரம். அதாவது திருமால் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல அன்பு அப்படிங்கிறது வருதோ, அதனால தான் திருமாலை கடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு அன்பு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு காரியத்து மேலே வருதோ அன்னைக்கு அதை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற சக்கரத்தை கூட சுதர்சன சக்கரம்னு சொல்கிறோம். அது வேகமாக சுற்றிட்டு இருந்தது, அந்த இடத்த கடக்கிறதுக்கு வந்து காகபுஜண்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் வந்து அந்த பிரளயமாகி அந்த மரணத்தை தாண்டி வாழ்ந்தவர் காகபுஜண்டர்னும் இந்த இடத்துல சூட்சமமாக சொல்லி இருந்திருக்கலாம். இருக்கலாம், இப்போ சொன்ன அந்த மூணு கேள்வியோ நாலு கேள்வியோ இருக்கலாம். இந்த டவுட்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக இருக்குது. ஏன்னா மற்ற சித்தர்களினுடையது கூட பார்த்தோம்னா நார்மலாக நம்ம கூட வாழ்ந்தாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் காகபுஜண்டர் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே தெய்வங்கள் கூட தெய்வங்கள் கூட தான் இருக்கும், நம்ம கூட இருந்து வாழ்ந்து நிறைய அதிசயங்கள் செஞ்ச மாதிரி இருக்கார். ஸோ ஏதோ ஒரு பார்க்க சொல்ல வந்ததை வந்து நாள் மருவி இந்த மாதிரி ஒரு கதை வடிவில் வந்திருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளுடைய உடல் சார்ந்தது தான். அப்படின்னா காகபுஞ்சன்னர் அப்படிங்கிறது ஒரு குருவாக இருக்கிறத விட காகபுஞ்சன்னர் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஆன்மாவாகவோ உயிராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அல்டிமேட் கடைசி டவுட். அதுதான் பதில் எனக்கு இக்காலம் வரைக்கும் தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. ஸோ காகபுஞ்சன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர்னுடைய வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது யாரை பற்றி வேணும், போகர் பற்றி ஒரு ஸ்பெஷலாக வச்சுட்ருக்கேன். ஏன்னா அவருடைய 7000 பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது இல்லாமல் வேறு ஒரு சில இது சொல்ல போகிறோம். அதனால் ப்ளீஸ் கிவ் டைம், சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகநாதரை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தருணத்தில் போகநாதரை பற்றி போடலாம். வேறு யாருக்காவது உங்களை பற்றி தெரிஞ்சு யாரை பற்றியாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.